பாத்தீங்களா சார், அவன் இந்த சுத்த வட்டாரத்துல எங்கேயுமே இல்லைன்னு தோணுது. விடுங்க சார், அவனை ஒளிச்சு வைக்கிறதுனால உண்மையை ஒளிச்சு வைக்க முடியுமா என்ன? கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி உண்மை வெளியே வந்தே தீரும் சார். பாத்துக்கலாம், விடுங்க. ஸ்வேதா, அந்த கணேஷ உன்னோட கஸ்டடியில கொண்டு போய் வச்ச பாரு, அங்க நிக்கிற நீ. இத யாருமே நினைச்சு கூட பாக்கல. சூப்பர் கலக்கிட ஸ்வேதா. சும்மாவா அந்த வெண்ணில அவ காலம் முழுக்க ஜெயில களி திங்க வைக்கணும்ல, அதுக்காக தான் அந்த கணேஷ இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். அது சரி, உங்க மாமா சும்மா விட்டுருவாரா? அந்த வெண்ணிலாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண மாட்டாரா? அந்த வெண்ணிலாவை அவரால வெளியே கொண்டு வர முடியாது. அவர் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிய இந்த ஸ்வேதா முறியடிப்பான். ஜெயிக்க போறது என் மாமா இல்ல, நான் தான். முத்தரசன் சார் இருக்காங்களா? ஆ, இருக்காரு, உள்ள வாங்க. வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. நீங்க யாருன்னு தெரியும். நீங்க? என் பேர் பூபதி மேடம், நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், இப்பதான் இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி. சரி, ஓகே. நம்ம கேஸ் விஷயமாவே எங்க கூடவே அலைஞ்சிட்டு இருக்காரு. மேடம், முத்தரசன் சார் கூப்பிடுறீங்களா? வீட்டுலதான் இருக்காரு. மாமா, மாமா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வாங்க 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 சார். ஹலோ சார். வாங்க சார். ஹலோ சார். உட்காருங்க. சொல்லுங்க சார். நாங்க கணேஷ் வேலை பாக்குற கடைக்கு போனோம், அவன் வீட்டுக்கு போனோம், எங்குமே அவன் இல்ல சார். அவன் போன் நம்பர் வச்சு அவனை ட்ரேஸ் பண்ணலாம்னு பார்த்தோம், அதுவும் பிரயோஜனமே இல்ல சார். அவன் சமீபத்துல யார் யாருக்கு போன் பண்ணான்னு தெரிஞ்சுக்க அவன் கால் லிஸ்ட் வாங்கி பார்த்தோம். 5 நாளைக்கு முன்னாடியில இருந்து அவன் போன்ல அவன் வீட்டுக்கு மட்டும்தான் போன் பண்ணிருக்கான். உஷாரா, வேற யாருக்குமே அவன் போன் பண்ணல சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, யாரோ ஒருத்தர் தெளிவா அவனுக்கு சொல்லி கொடுத்து வழி நடத்திட்டு வராங்க. போன் நம்பர் மூலமா கூட மாட்டிக்க கூடாதுன்னு தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க சார். இல்ல சார், இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி வெண்ணிலாவ ஜெயிலுக்கு அனுப்பணுன்ற நோக்கம் யாருக்கு இருக்கும்? இல்ல ஒருவேளை தென்னரசு இதெல்லாம் பண்றானா கூட, தென்னரசுக்கு வெண்ணிலா மேல இப்ப என்ன இவ்வளவு கோவம்? அன்னைக்கு கூட அவன் கோர்ட்ல வந்து தகராறு பண்ணது கூட பழைய கோவத்துல ஏதோ கூட்டையை கிளப்புறான்னு நினைச்சேன். இப்ப நடக்கிறத பார்த்த ஒருவேளை கணேஷ தென்னரசன் எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பானோ? சார், நம்ம கணேஷை கண்டுபிடிக்காமலே போயிட்டோம்னா அப்புறம் அவனை யார் தூண்டி விட்டாங்கிற விஷயம் வெளியே தெரியாமலே போயிடும் சார். இப்ப என்ன சார் பண்றது? கவலையே படாதீங்க. கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டு தலைமறைவா இருக்குது, சட்டப்படி குற்றம். அந்த கணேஷ் அடுத்த ஏரியாக்கு அவன் வந்தே ஆகணும். அவனை ஆஜர்படுத்துறப்ப நம்ம லாயர் மூலமா குறுக்க கேள்வி மேல கேள்வி கேட்டு அவனை மடக்கி உண்மையை சொல்ல வச்சிடலாம். அவனை எப்படி மடக்கலான்னு நம்ம லாயர் கூட உட்காந்து பக்காவா டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரி, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். ஓகே சார், அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே, நாங்க கிளம்புறோம். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. வரேன் சார். வெண்ணிலா சுத்தி வெளியே வர்றது கஷ்டமாப்பா? ஒரு கஷ்டமும் இல்லடா, வெண்ணிலா சுத்தி திருப்பி வந்துடுவா. நீ வா.
இன்னைக்கு எப்படியாவது வெளியெல்லாம் சுத்தி வீட்டுக்கு வந்துடணும். அப்பா சொல்லுடா, சாமி கும்பிட வந்தீங்களா? வெண்ணிலா சித்திக்கு தானே சாமி கும்பிட வந்தீங்க? ஆமாடா, நானும் வெண்ணிலா சித்திக்கு தான்பா சாமி கும்பிட்டேன். ஆரத்தி எடுத்துக்கோங்க. அப்பா நாங்களும் கோர்ட்டுக்கு வரோம்பா. நாங்களும்னா? நானும் ஜனனி அத்தையும். ஜனநேயத்தை வெளியில வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி வாங்க போலாம். மாமா வெயிட் பண்ணுங்க, ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். ஸ்மிதா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நிறைய வேலை இருக்கு. நான் இன்ஸ்பெக்டரை பத்தி பேசணும், லாயர்லாம் பத்தி பேசணும். நீ ஓ வண்டியில வந்துரு. சரிங்க மாமா, நீங்க போங்க, நான் வரேன். கணேஷ் மேடம், கணேஷ் வா. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு கோர்ட்ல உன்னை கண்டிப்பா முத்தரசு மாமாவோட லாயர் குறுக்கு விசாரணை பண்ணுவாரு. உன்னை மடக்கி மடக்கி கேள்வி கேட்பாரு. அவர் என்ன கேட்டாலும் சரி, நீ சொன்ன விஷயத்த மாத்தி பேசக்கூடாது. வெண்ணிலா தான் மாத்திரைய வாங்கினா அடிச்சு சொல்லிடணும், சரியா? சரிங்க மேடம். முன்னால இருக்கிறத பின்னால மாத்தி, பின்னால இருக்கிறத முன்னாடி மாத்தி கேள்வி கேட்டு உன குழப்ப பாப்பாங்க. நீ மட்டும் சொன்ன பொய்ய திருப்பி திருப்பி அசராம சொல்லணும், அது போதும். சரிங்க மேடம். பாத்து கணேஷ், நான் வீட்டுக்குள்ள போய் வாசல் பக்கமா இருக்கிற காருக்கு வந்துடுறேன். நான் கார் டிக்கியை திறந்து வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பேன். நீ யார் கண்ணையும் படாம அந்த வழியா ஏறி குதிச்சு ஜாக்கிரதையா வந்து டக்குனு டிக்கிக்குள்ள ஏறி உட்காந்துரு. நான் டிக்கியை க்ளோஸ் பண்ணிட்டு கார் எடுத்துறேன், சரியா? சரிங்க மேடம். ஜாக்கிரதையாவா. சரிங்க மேடம். நீங்க இங்கே இருங்க, மருந்து வாங்க. கணேசனை நம்பி ஸ்வேதா களத்துல இறங்கிருக்கா. அவன் கை கொடுப்பானும் தெரியல, இல்ல கை விடுவானோனு தெரியல. சொல்லுமா. நாம திட்டம் போட்டபடி எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லா விஷயமும் நமக்கு சாதகமா தான் நடக்கும். கவலை இல்ல பெரியப்பா, போலாம். சார், இப்போ எல்லாமே உங்க கையில தான் சார் இருக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த கணேஷ் இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியல சார். பூபதி சாரும் ஃபோன் நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணாரு, ஆனா முடியல சார். இப்போ வேற வழி இல்லை சார். கோர்ட்ல தான் நீங்க எப்படியாவது ஒன்னு மடக்கி வெண்ணிலா மலை வந்து தப்புன்றது ப்ரூவ் பண்ணும் சார். கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். இங்க பாருங்க சார், அவன் கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும். அவனை ஆஜர்படுத்துறப்ப அவங்க கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு மடக்கிடுறேன். அவன் வாயாலேயே வெண்ணிலா மாத்திர வாங்கலன்னு சொல்ல வச்சிடறேன். கவலைப்படாம இருங்க சார். இந்த மாதிரி எத்தனை கேஸ் உடைச்சிருக்கோம். அவன் யார் சார்? சாதாரண பொடி பையன். நாலு கேள்வி முன்ன பின்ன மாத்தி கேட்டா தத்த பித்தன் உளறிடுவான் சார். இதோ பாருங்க சார்,
பொய் சொல்லணும்னா யோசிச்சுதான் சொல்லணும். உண்மையை சொல்றவனாலதான் யோசிக்காம பேச முடியும். ஒருத்தன் யோசிச்சு யோசிச்சு பேசினாலே அது பொய்ன்னு நீதிபதி கண்டுபிடிச்சிருவாரு. சட்டத்தை வச்சு ஒரு நிரபராதியை தண்டிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நியாயம் நம்ம பக்கம் இருக்கு, நல்லது நடக்கும் சார். நீங்க சொல்ற இந்த வார்த்தை தான் ஆறுதலா இருக்கு. ரெண்டு மூணு நாளா நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எனக்கு அது ஆறுதல் கொடுக்கல சார். கஷ்டமா இருக்கு சார். வெளியில இந்த நிலைமை என்னால பார்க்கவே முடியல. நீங்க தான் சார் இதை பண்ணணும். உங்க மனசு எனக்கு புரியுது சார். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றது, வெண்ணிலாவுக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல. இனிமே வீட்ல இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள வரத்துக்கே அவருக்கு கொடுப்பன இல்ல. கார்ல ஏதோ சத்தம் கேக்குதேம்மா. கார்லயா? அது காருக்குள்ள இல்ல, ஏதாவது ஒரு கல்லு மேல கார் ஏறி இருக்கும், கல் அடிச்சிருக்கும் அவ்வளவுதான். என்ன சத்தம் அது, என்னாச்சு? கொஞ்சம் வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்துமா, நிறுத்து வண்டி. அப்படி நிறுத்து. Oh.
சாட்சி ஆஜராகலன்னு சொல்லி கேசிய தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அப்புறம் இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றோம், கொஞ்சம் கவலைப்படாம இரு. மருது ஒரு நிமிஷம் வாங்க. மருது வண்டியில பிளேட் ஏதாவது இருக்கா? உங்கள் இருதரப்பு வாதத்தை நீங்கள் தொடங்கலாம். வணக்கம் யுவரானர், இந்த வழக்கில் ஏற்கனவே விசாரணை செய்யப்பட்ட அரசு தரப்பு சாட்சியான கணேசை மீண்டும் குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி வழங்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். யூ கேன் ப்ரொசீட். கணேஷ், 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 டேய் உன்னதான் கூப்பிடுறாங்க. உள்ள போய் ஸ்வேதா சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிடணும் சார். சுத்தமா முடியல சார். என்னோட கடைசி நேரத்துல சொதப்புற. உள்ள போய் வெண்ணிலா தான் மாத்திர வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க வேணாலும் போ. உள்ள போ. ஏய் சீக்கிரம் போ. இவங்களுக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா இவங்களுக்கு சாதமா சாட்சி சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. வெண்ணிலா மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணு மேல பழி போட்டதுக்கு தான் எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. ஆண்டவா எப்படியாச்சும் உள்ள போய் வெண்ணிலா நிரபராதின்னு சொல்லிட்டு போயிடணும். என்னடா நின்றுட்டு இருக்க, சீக்கிரம் போ சார். போயிடறேன் சார். போ. சாட்சி எங்க? பேர் கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? இப்ப வந்துருவார் மயிலாட்டம்.